சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஒத்தாசையா இல்ல உபத்திரமான்னு? அதெல்லாம் இப்ப எதுக்கு? எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குது, என்ன வேலை பார்க்க விடுறியா? பாத்தீங்களா, தலைக்கு மேல வேலை இருக்கிறப்ப அதுல ஒன்னு ரெண்டு வேலையை என்கிட்ட கொடுத்தா நான் பாப்பேன்ல. என்ன வேலையா இருந்தாலும் ஒத்தையில செய்யாம பங்கு போட்டு செஞ்சா நல்லதுதானேக்கா? உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏங்கா, ரெஸ்ட் கிடைச்சா உங்களுக்கு நல்லதுதானே? ஆமா, அப்படியே ரெஸ்ட் கிடைச்சிட்டாலும் எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? ரெண்டு நாள் இல்ல நாலு நாள், நீ இருக்கிற வரைக்கும் தானே. நாலு நாள் பார்த்துட்டு நீ வாட்டு கிளம்பி போயிருவ, எனக்கு ரெஸ்ட் எடுத்து சோகம் கண்டு போயிரும். நீ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை பாக்குறதுக்கு கையும் வணங்காது காலும் வணங்காது. எதுக்கு பழக்கத்தை மாத்த கூடாது? விட்டுரு, என் வேலையை நானே பாத்துக்கிறேன், அதான் நல்லது. அட, என்னக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன தள்ளி வச்சே பாக்குறீங்க? இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன ரெண்டு நாள் நாலு நாள்லயே போகவா போறேன்? இப்போதைக்கு இங்க இருந்து போவேங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லக்கா. என்ன சொல்ற? அட, ஆமாக்கா, தங்கவேல நான் இருக்கிற இடம் தெரிஞ்சுள்ள வரணும், என்ன கூட்டிட்டு போகணும். அது என்ன ரெண்டு நாள்ல இல்ல நாலு நாள்ல நடக்கிற சங்கதியா? அவர் என்னைக்கு வருவாரோ, நான் என்னைக்கு போவேனோ, அப்படியே அவர் வந்து கூப்பிட்டாலும் கூட பத்து நாளைக்கு இருந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தாக்கா போவேன். அதனால நான் சட்டுன்னு போயிருவேன்னு கவலைப்படாதீங்கக்கா. நான் போற வரைக்கும் உங்க வேலையை நான் பங்கு போட்டு செய்யறேன்க்கா. இல்ல வேணாம், என் வேலையை நானே பாத்துக்குவேன், நீ எதுக்கும் பங்குக்கு வர வேணாம். பாவம், உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ போய் உட்காரு, போ. அட போங்கக்கா, நீங்க வேற, எனக்கு என்ன கஷ்டம்? என் வீடா இருந்தா நான் வேலை செய்ய மாட்டேனா? அந்த மாதிரி நினைச்சு நான் எங்க பண்ணிட்டு போறேன்? என் வீட்டுல இருந்தா நான் சமைக்க மாட்டேனா இல்ல துணி துவைக்க மாட்டேனா? அங்க என்னெல்லாம் செய்வனோ அதை இங்க செஞ்சுட்டு போறேன். என்னால சும்மாவெல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாதுக்கா. ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் வேலை பார்த்து பழகுன என்னால சும்மா இருக்க முடியாது. நான் துவைக்கிறேன்க்கா. அட, என்னக்கா எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு? சரி, உங்களால சும்மா உட்கார்ந்திருக்க முடியலனா பாதியை நீங்க துவைங்க, மீதியை நான் துவைக்கிறேன். ஏய், உனக்கு என்ன, இப்ப பாதி துணி நீ துவைக்கணும் அவ்வளவுதானே? இந்த இத எப்படி இத அலசு, பக்கெட்டுக்குள்ள என் சேலையும் பாண்டி துணியும் கிடக்கு, அதையும் அலசிடு. அவர் சட்டையை நானே துவைச்சுக்கிறேன். ஏ ரேவதி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னக்கா? தங்கவேல் ஒண்ணு விட்டு ஓடி போயிட்டான்ல. அவர் எங்கக்கா என்ன விட்டு ஓடினாரு? அவர் என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஜாதிக்காரங்க தொந்தரவு அடிச்சு எங்களை விரட்டினாங்க. உசிர காப்பாத்திக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில ஓடி போற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஏதோ ஒண்ணு, அதை விடு. இப்ப நீங்க வந்து செட்டில் ஆன மாதிரி அவரு ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிருப்பாருல. அதுல என்னக்கா சந்தேகம்? ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்துதானே ஆகணும். இல்ல, அதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, அப்படி போன இடத்துல நீ இல்லாம ஒத்தல இருக்க சூழ்நிலையில அங்க லோக்கல் ஏதாவது ஒரு பொண்ணோட பழக்கம் வந்து தொடர்பாயிருச்சுன்னா? சேச்சே, என் தங்கவேல் அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாதுக்கா. நிச்சயமா அப்படி ஒரு வேலையை அவர் செய்யவே மாட்டாரு. அவரை தப்பா பேசாதீங்கக்கா. சேச்சே, அவரை பத்தி தப்பா பேசி எனக்கு என்ன ஆகுது? ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க ஏக்கா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, ஆம்பளைங்க மேல பொம்பளைங்களுக்கு நம்பிக்கை வேணும்க்கா. நம்ம புருஷன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு நம்பணும். நம்ம புருஷனை நல்லபடியா பாத்துக்கிட்டா புருஷன் புத்தி ஏக்கா மாறுது. அது சரி, பக்கத்துல இருந்தா புருஷனை நல்லபடியா பாத்துக்கலாம். அவர் தனியா இருக்கிற சூழ்நிலையில அவர் மனசு மாறி போச்சுன்னா? அப்படிதான் நடக்கும்னு சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். தங்கவேல தப்பு சொல்லல, அடுத்த புருஷனை வளைச்சு போடுறதுல ஊர்ல ரொம்ப பேரு தெரியறாளுங்க. அத நினைச்சுதான் நானும் கேக்குறேன். இந்த மாதிரி எக்கு தப்பா ஏதாவது நடந்து போச்சுன்னு வையே, நீ என்ன பண்ணுவ? அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா
அடிச்சு மண்டை புலந்துருவியா? சேச்சே, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்கிறதுக்காக நம்ம வீட்டு ஆம்பளை மண்டையை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யார் கூட கவாழ்றது? இல்ல ரவதி, புருஷங்கார மண்டை உடைக்கிறத பத்தி நான் பேசல. தப்பான பழக்கத்தை புருஷனுக்கு பழக்கி விடுற ஆளுகள்ல அந்த கேடு கட்டவ அவ மண்டை உடைக்கிறத பத்தி கேக்குறேன். புருஷங்கார என்ன பண்ணுவான் பாவம்? நீங்க பேசுறது சரியில்லக்கா. புருஷங்கார என்ன பண்ணாலும் தப்பு இல்ல, பாவப்பட்ட பொண்ணுங்க அவங்க பண்றது மட்டும் தப்பா? அக்கா, பொண்ணுங்களை சொல்லி தப்பு இல்லக்கா, பாவம் அவங்க. ஏதோ வாழ்றதுக்கு வழி இல்லாம அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுது. ஆனா அந்த மாதிரி ஒரு தப்புக்கு இடம் கொடுக்கறாங்க பாருங்க நம்ம வீட்டு ஆம்பளைங்க, அவங்களதான் சொல்லணும். இந்த தப்புக்கு யாரையாவது தண்டிக்கிறதா இருந்தா நியாயமா ஆம்பளைங்களதான் தண்டிக்கணும். அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி அடிதடி உதனெல்லாம் போக கூடாது, அன்பா பேசி நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்கணும். உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் இருக்கேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரி, புருஷனுக்கு புத்தி சொல்லி புரிய வைக்கலாம். அவன அந்த தப்புல இழுத்து விட்டால அந்த பொண்ணு அவளை என்ன பண்றது? அவளை எனக்கா பண்றது? தப்பு பண்ணதே நம்ம புருஷங்கிறப்போ அந்த பொண்ணை நம்ம என்ன பண்ண முடியும்? அதுங்களை எல்லாம் கண்டுக்காம விட்டுறணும். எப்படியோ போய் தொலைதுங்க சனியனுங்கன்னு விட்டுறணுக்கா. நீங்க ஏதாவது பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, அத பார்த்து பரிதாபப்பட்டு புருஷங்கார மறுபடியும் அவளுக்கு ஆதரவு கொடுத்துட்டானா அப்புறம் சிக்கலா போயிடும். அதனால அதையெல்லாம் கண்டுக்காம அப்படியே புறக்கணிச்சிடணும். என்னடி சொல்ற, அப்படி விட்டுட்டு அவளுக்கு எப்படி புத்தி வரும்? அவளுக்கு புத்தி வருது வரல அத பத்தி உங்களுக்கு என்னக்கா? அவ என்ன உங்களுக்கு சொந்தமா இல்ல பந்தமா? அவளை திருத்தி நீங்க என்னக்கா பண்ண போறீங்க? உங்க புருஷனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி வச்சு சக்கலத்தியா கூட்டிட்டு வர போறீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் அவளுக்கு புத்தி வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுது? புத்தி வர வேண்டியது உங்க புருஷனுக்கு. அவருக்கு புத்தி வந்துருச்சுன்னா அப்புறம் வேற எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லக்கா. இந்த மாதிரி ஆயிரம் பொம்பளைங்க அவர் வாழ்க்கையில வந்தாலும் அவரு உங்ககிட்ட அன்பாவும் பிரியமாவும் இருக்கதானே போறாரு, அப்புறம் என்னக்கா பிரச்சனை சொல்லுங்கக்கா. ஒரு பிரச்சனை இல்ல, இந்த பேச்சு இதோட நிப்பாட்டு நிப்போ.